ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இந்த கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன். நீங்கள் எந்த எக்ஸாம் போனாலும் சரி, இந்த டாப்பிக்லேருந்து ரெண்டு கொஸ்டின்லேருந்து மேக்ஸிமம் 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ பேங்கிங்கோட கிளர்க் லெவல் எக்ஸாம்லாம் இதில் வந்து 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அப்போது இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? என்னென்னு கொடுத்துருக்காங்க, 1 2 by 7 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு கலப்பு பின்னமாக இருக்குது, ஓகே, அதை தகாப்பின்னமாக மாற்றிக்கணும். ஸோ இதில் என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ போர்டு மாஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா, பி bracket, O na off, D na division, M na multiplication, A na addition, S na subtraction, okay va? So inga bracket pathinga appadina inda bracket inga irundhu inga vara irukku, adukulla chinna chinna bracket irukku, okay? So adukapra inda bracket fulla irukku. So idu first enna pannikalam, 1 2 by 7 7 2 9 9 by 7 எழுதலாமா தகாப்பினத்தில் இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு முடிச்சு விடுங்க, ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்கும், 6 6 1 7, ஓகே, 7 by 2 டிவைடட் பை இந்த 7க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 14 வரும். 7 - 2 5 இருக்கும். ஸோ இந்த ப்ராக்கெட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதை அதுக்கப்புறம் எப்படி எழுதலாம், 9 by 7 இன்ட்டு 7 by 2 இன்ட்டு 14 by 5 இதை எழுதலாமா? இதை பெருக்கலாக மாற்றிட்டு இதை தலைகீழே போட்டுக்கலாம். அடுத்து இந்த இடத்த எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், 5 நாள் 20 21 21 by 5 இன்ட்டு இது 2 2 1 3 by 2 கிடைக்கும், ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்கெட்டை மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், 63 divided by 10 கிடைக்கும், ஓகே. இது ஃபுல்லாத்தையும் டிவைடட் பை என்ன பண்ணணும், 63 divided by 10, புரியுதா? இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக நான் இப்படி எழுதிட்டேன், அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டை தனியாக நான் கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன வந்துச்சுன்னா 63 divided by 10 வந்துச்சு. அப்போ இது ஃபுல்லாக டிவைடட் பை 63 by 10 எனக்கு வரும், ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம், 9 by 7 இன்ட்டு 7 by 2 இன்ட்டு 14 by 5 இந்த வகுத்தில் நான் பெருக்கலாக மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 by 63 எழுதிக்கிறேன், ஓகேவா? ஸோ இதை தலைகீழே போட்டுக்கலாம், இதை பெருக்கலாம் மாற்றிட்டு. இப்போ என்ன பண்ணலாம், 1 9 9 7 9 63. ஸோ இந்த 7 இந்த 7 கட் ஆகிரும், இந்த 7 2 14 வரும், இந்த 14 கட் பண்ணிக்கலாம், 1 5 5 2 5 10. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2, ஓகே. ஸோ 2ங்கிறது ஆப்ஷன் சி, ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்கெட்டெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த சம்மில் முடிச்சு விட்றணும். ப்ராக்கெட்டெல்லாம் முடிச்சு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஏயோட வேல்யூ வந்து இந்த மாதிரி இருக்குது, பியோட வேல்யூ இந்த மாதிரி இருக்குது, ஏ மைனஸ் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏயை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ அதே போர்டு மாஸ் அப்ளை பண்ணுங்கள். போர்டு மாஸ் அப்ளை பண்ணும்போது ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், இங்கே இல்லை, ஆஃபும் இல்லை. ஸோ டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டிவிஷன் இருக்குது, இது எப்படி இருக்குது, 1 by 2 இன்ட்டு இதை எப்படி எழுதலாம், 3 by 1 எழுதலாம். அப்படி தானே, டிவிஷனை 3 by 1 எழுதலாம். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் என்ன இருக்குது, 1 by 4 இருக்குது. ப்ளஸ் இது எப்படி எழுதலாம், 1 by 13 டைரெக்டாக எழுதிடலாமா, 1 by 5 into 6 13 எழுதிடலாம். அடுத்த இதில் இது என்ன பண்ணலாம், 3 by 18 எழுதலாமா, 3 by 2 into 4 வந்து 8, 3 by 8 ப்ளஸ் 1 by 30 இருக்கும். அப்போ ஏயோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், இதுக்கு எல்சிஎம் எடுங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 8க்கும் 30க்கும் உங்களுக்கு எல்சிஎம் என்ன வரும், 120 வருமா. 8க்கும் 30க்கும் எல்சிஎம் 120. எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் எல்லாமே குவான்ஸுக்கான A2Z சீரீஸ்லையும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இதை 120 மாத்தனா 15 மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 45 ப்ளஸ் இதை 120 மாத்தனா 4 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏயோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், 49 by 120 கிடச்சிரும், ஓகேவா? ஸோ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து பியோட வேல்யூ, பியை நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். பி ஈக்குவல் டு 1 by 6 டிவைடட் பை 1 by 3 இருக்கா, ஸோ இன்ட்டு 3 by 1 போட்டுக்கோங்க. அடுத்து இன்ட்டு 1 by 5 ப்ளஸ் 1 by 4 into 1 by 2, ஓகே, எழுதியாச்சா? இப்போ என்ன பண்ணலாம், இதை 3 by 13 எழுதலாமா, 3 by 30. அடுத்து என்ன பண்ணலாம், ஸோ இல்லைன்னா இன்னொரு சிம்பிளிஃபை பண்ணலாம், 1 3 3 2 3 6 போட்டுட்டு என்ன பண்ணலாம், 1 by 10 கூட எழுதிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணிட்டுனாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணிட்டாலும் சிம்பிளிஃபை பண்ணலாம், ப்ளஸ் 1 by 8 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இந்த 10க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 10க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 40 கிடைக்கும், ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே பெரிய நம்பர் 10. 10 வந்து 8 டிவைட் ஆகுது. அதுக்கப்புறம் 10 × 2 போடுவீங்க, 20 டிவைட் பண்ண முடியாது, 30. அடுத்து 40 மட்டும்தான் 10 டிவைட் ஆகும், 8 டிவைட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அப்போ இதை 40 மாத்தனா 4 மல்டிப்ளை பண்ணணும், இதை 40 மாத்தனா 5 மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பியோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், 4 + 5 9 by 40 கிடைக்கும், ஓகே. இப்போ ஏயோட வேல்யூவும் கிடைச்சிருது, பியோட வேல்யூவும் கிடைச்சிருது. நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும், ஓகே. ஸோ ஏ மைனஸ் பி னா என்னது, ஏயோட வேல்யூ 49 by 120, பியோட வேல்யூ -9 by 40, ஓகே. ஸோ இப்போ நாம என்ன பண்ணணும், இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 120க்கும் 40க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா
120 தான் எல்சிஎம். ஸோ 120 உட்காந்து சின்ன வயசில் பண்ண மாதிரி டானா வகுத்தல் போடாதீங்க. இதுக்கான ஷார்ட்கட்டு ஏற்கனவே ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் சரி, நம்ம குவான்ஸுக்கான ஏ டு இசட் சீரீஸ்லையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இதை 120 மாத்தனா மேலே கிளையே 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 49 - 27 கிடைக்கும். ஸோ 9 போனால் 2, 4 போனால் 2. ஸோ 22/120 இருக்கும். ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 11/22, 62/60, 2/120. ஸோ 11/60 கிடைக்கும். 11/60 ஆப்ஷன் பி. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. 20+3 - 2+4 - 1 3. ஸோ போர்டு மாஸ் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடிச்சு விடணும். 4 - 1 - 3. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 20, 23, 26. 26 - 2 24. அப்போ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஆப்ஷன் பி. புரியுதா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? ஸோ இந்த க்வெஸ்சனில் 26.4 × 12.5 √22² + 20+11² - 31 வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இதுக்கு என்ன அப்ளை பண்ணலாம்? போர்டு மாஸ் அப்ளை பண்ணலாமா? ஸோ பினா ப்ராக்கெட், ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை, டிவிஷன் இல்லை. ஸோ மல்டிப்ளிகேஷன் எடுக்கணும். ஸோ 26.4 × 12.5 இருக்கு. ஓகே, ஸோ இது வேற வழியே இல்லை, மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். இப்போ ரூட்டுக்குள்ள என்ன இருக்கு, ரூட்டை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 22² வேல்யூ எத்தனை? 1 - 50 ஸ்கொயர் நம்பர் படிக்க சொல்லியிருப்பேன் வேதிக் மேக்ஸ் கிளாஸ் டீச் பண்ணும்போது. ஸோ அப்போ 22² வந்து 484 + 20 11² எத்தனை? 121. ஓகேவா? ஸோ அதை மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். 1² 1 2² 4 3² 9 50² நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கொயர் நம்பர் படிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ரூட்டை விட்டு வெளியில் என்ன இருக்குது, 31 இருக்குது. ஸோ -31. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடுவோமா? கொஞ்சம் கஷ்டப்படாமல் 3x3 மல்டிப்ளிகேஷனில் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். 5 - 20 = 30 - 38 - 38 = 40 அடுத்து 10 - 14 - 14 = 18 ஸோ மீதி 1 இருக்கும். 6 - 4 = 10 ஸோ திருப்பி என்ன வரும் இங்கே? ஸோ இந்த இடத்துல என்ன வரும், 10, 14, 14, 12 எவ்வளோ வரும், 26, 26 - 4 = 30, 30 = 0. ஓகேவா? ஸோ இடையில ஒரு நம்பரை விட்டுட்டேன். ஸோ இந்த மல்டிப்ளை பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 6, 6 - 10 - 10, 3 - 13 ஸோ 2, 2 - 1 - 3 330 கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 330 கிடைக்கும். ஓகே, ஸோ 330 இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 330. இதை நார்மலாக மல்டிப்ளை பண்ணாதீங்க, 3x3 மல்டிப்ளிகேஷனில் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 330 + இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், 4, 1, 5 திருப்பி 4, ஸோ 8, 4, 12 ஸோ திருப்பி என்ன வரும், 6. ஸோ திருப்பி 5, 1, 6 கரெக்ட், 625 கிடைக்கும். √625 - 31 இருக்கும். ஸோ 330 + √625 வேல்யூ என்னது, 25 - 25² தான் 625 - 31. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 330 + 25 - 355 - 31. 5 - 1 = 4 - 5 - 3 = 2 ஸோ 324 கிடைக்கும். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 324 ஆப்ஷன் டி. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? இந்த க்வெஸ்சனில் பாருங்கள், 19 × 18 = 72 × 73 × 14 × x, x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், 18 / 273 × 71 / 24 × x = 19. இந்த வேல்யூ கீழே இருக்கிறதெல்லாம் மேலே போகும், மேலே இருக்க வேல்யூலாம் கீழே வந்துடும். அப்போ x = 19 × 273 × 314 டிவைடட் பை 18 × 73 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வாய்ப்பாடில் கட் பண்ணலாம், இங்கே 73 இருக்குது. ஸோ 19 ஸோ 19 இதை வந்து டிவைட் பண்ண முடியாது அப்படி தானே. ஸோ இப்போ என்ன பண்ணல
ஃபேமஸான நம்பர். 18 144 எப்படி கட் பண்ணலாம், இது வந்து 8 times போகும். ஓகேவா? ஸோ இங்கே 3 வந்திருக்கு, இங்கே 292 வந்திருக்கு. மேபி இதால் டிவைட் ஆகுதான் பார்க்கலாம். யூனிட்டி ஜீரோ வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 2 முடிஞ்சிருக்கு. அப்போ மேபி 4 times போக வாய்ப்பு இருக்குது. 4 3 12, ஸோ கரெக்ட் தான். அப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம், 4 கட் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 19 × 4 = 32. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 32 × 18 = 9 × 2 = 18. ஸோ ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். நம்ம வந்து அந்த சிம்பிளிஃபை பண்ணுறதுல தான் நமக்கு இருக்குது. நம்ம சூஸ் பண்ணணும், உட்கார்ந்து 2 வாய்ப்பாடு, அதுக்கப்புறம் 3 வாய்ப்பாடுன்னு ரொம்ப சின்ன வாய்ப்பாடில் கட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் ஆகிரும் எக்ஸாமில். ஸோ ஃபஸ்ட்டே ஒரு பெரிய லெவல் டேபிள்லேருந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா 144 ரொம்ப ஃபேமஸான நம்பர். 12² = 144 தான். அதே மாதிரி 36 × 4 = 144 தான். 18 × 8 = 144 தான். ஸோ அதனால் 18 பார்த்தது 8 times கட் பண்ணிடலாம். இங்கே வெறும் யூனிட் டிஜிட் வச்சு மட்டும் பாருங்கள், அப்போ 4 times போக வாய்ப்பு இருக்குது. ஸோ 4 கட் பண்ணிடலாம். அப்போ 19 × 32 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 9 × 2 = 18, 27, 29, 29 1 30,
மூணு 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 ஆறு அறுநூத்தி எட்டு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா அறுநூத்தி எட்டு, அறுநூத்தி எட்டுங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும், பிராக்கெட் இருந்தால் முடிச்சு விடணும். ஸோ ஒன் பை எட்டு, அடுத்து பிராக்கெட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே ஆஃப் என்ன இருக்கு, ஃபைவ் ஒன் டூன்னு இருக்கு. ஸோ ஒன் பை எயிட் இன்ட்டு ஃபைவ் ஒன் டூ. ஓகே ஸோ அடுத்து என்ன பண்ணணும், மைனஸ் இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கு, மைனஸ் ஃபைவ் டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு இருக்கு, அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு சிக்ஸ் அப்படி இருக்கட்டும். ஓகே ஸோ இதை கட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை தடவை போகும், எட்டு. ஸோ எட்டு கியூப் தானே உங்களுக்கு, எட்டு கியூப் தானே ஐநூற்றி பன்னெண்டு. அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு எட்டு இருக்கு. அப்போ இதை எட்டு ஸ்கொயர்னு எழுதிடலாமா கட் பண்ணி? எட்டு ஸ்கொயர் என்னது, அறுபத்தி நாலு. அப்போ இது அறுபத்தி நாலு தடவை போகும். புரியுதா? ஒன்றுலேருந்து இருபது கியூப் வரைக்கும் படிக்க சொல்லியிருப்பேன் வேதிக் மேக்ஸ் கிளாஸில். எதுக்குன்னா இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் இடத்துல வந்து உட்காந்து ஒவ்வொரு வாய்ப்பாடாக கட் பண்ண வேண்டாம். எட்டு கியூப் வந்து நமக்கு ஐநூற்றி பன்னெண்டுன்னு தெரியும். எட்டு வந்து எட்டு கியூபை எட்டு இன்ட்டு எட்டு இன்ட்டு எட்டுன்னு பிரிக்கலாம். கீழே ஒரு எட்டு இருக்குது, இப்படி கட் பண்ணாலும் என்ன கிடைக்கும், அறுபத்தி நாலு கிடைக்கும். அப்போ டேரெக்டாக இதை கட் பண்ணி அறுபத்தி நாலு மாற்றி விட்டுறலாம். ஓகே ஸோ அறுபத்தி நாலு மைனஸ் இந்த ப்ராக்கெட்டை இது பண்ணணும், மேலே கீழே ஜீரோவால் அதாவது டென்னால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ஐம்பது டிவைட் பை அஞ்சுன்னு இருக்கும், ஒரு அஞ்சு அஞ்சு பத்தஞ்சு ஐம்பதுன்னு கிடைக்கும். ஓகே ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் டென் இன்ட்டு சிக்ஸ்ன்னு இருக்கும். ஓகே இப்போ நாம் என்ன பண்ணலாம், இந்த மைனஸை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். அறுபத்தி நாலு ப்ளஸ் பத்து இன்ட்டு ஆறுன்னு இருக்கும், அப்படி தானே, ப்ளஸ் பத்து இன்ட்டு ஆறுன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், பத்தை ஆறையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அறுபதுன்னு கிடைக்கும். ஸோ அறுபத்தி நாலு ப்ளஸ் அறுபது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், நூற்றி இருபத்தி நாலுன்னு கிடைக்கும். ஸோ நூற்றி இருபத்தி நாலுங்கிறது ஆப்ஷன் சி. புரியுதா? ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு முடிச்சு விடணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ பத்து இன்ட்டு ஆறு என்னது, அறுபது. அறுபது ப்ளஸ் அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலு தான் இதுக்கான ஆன்சர். தெளிவாக புரியுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ். அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ். இதை எப்படி எழுதலாம், ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெண்ட்டி பை ஹண்ட்ரட் இன்ட்டு எஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபத்தாறுன்னு எழுதலாம். ஓகே இந்த ஹண்ட்ரட் இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ எஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபத்தாறு இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை பதினஞ்சு இன்ட்டு இருபதுன்னு கிடைக்கும். ஓகே ஸோ கிளியரா? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணலாம். மூணஞ்சு பதினஞ்சு இருபத்தஞ்சு நூறு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த இருபது இருபதும் கட் பண்ணிடலாம். ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு ரெண்டு மூணு ஆறு, அப்போ நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு நூறுன்னு கிடைக்கும். அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னது, நாலாயிரத்தி இரநூறு. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு. நாலாயிரத்தி இரநூறுங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகே ஸோ இந்த கொஸ்டினில் இருபத்தஞ்சு மைனஸ் நாலு டிவைட் பை ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இருபத்தஞ்சு மைனஸ் இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, நாலு டிவைட் பை ரெண்டுன்னு இருக்குது. ஸோ போர்டு மாஸ் படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டை முடிச்சு விடணும். ஓகே ஸோ ப்ராக்கெட்டுங்கும் போது நாலு டிவைட் பை ரெண்டு உங்களுக்கு என்ன வரும், ரெண்டுன்னு கிடைக்கும். ஓகே ஸோ அடுத்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, லெவன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பாயிண்ட் ஃபைவ்னு இருக்குது. ஸோ லெவன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் நைன் பாயிண்ட் ஃபைவ் பதினொன்று ஒம்போதும் இருபது, இருபது ஒன்றும் இருபத்தொன்று, அப்படி தானே? ஃபஸ்ட்டு முழு எண்கள் எல்லாத்தையும் கூட்டுங்க. பதினொன்று ஒம்போது இருபது, இங்கே ஒரு அரை இருக்குது, இங்கேயும் ஒரு அரை இருக்குது, அரை அரையும் ஒன்று. ஸோ இருபது ஒன்று எத்தனை, இருபத்தி ஒன்றுன்னு போட்டுடலாம். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று எத்தனை, நாற்பத்தி ஆறு. ஸோ நாற்பத்தாறு மைனஸ் ரெண்டு ஆன்சர் என்னது, நாற்பத்தி நாலு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு. நாற்பத்தி நாலுங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ நீங்கள் இப்போ ஓரளவுக்கு சிலபஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பத்து சிம்பிளிஃபிகேஷன் க்வெஸ்சன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சதும் எப்படி நாம வந்து இந்த காஃபி குடிக்கிறது அதெல்லாம் ஒரு வழக்கமாக வச்சுருப்போமோ, காலையில் எழுந்திரிச்சதும் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு வழக்கமாக வச்சுருப்போமோ, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெய்லி காலையில் எழுந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா பத்து சிம்பிளிஃபிகேஷனு அதுக்கப்புறம் பத்து நம்பர் சீரீஸ் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்பர் சீரீஸ் சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக், ஸ்கோரிங் சப்ஜெக்ட், ஸ்கோரிங் டாபிக் அப்படின்னே சொல்லலாம். அப்போ நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு ஈஸி, அதாவது ஸ்பீடு கிடைக்கும். மேக்ஸில் எந்த டாபிக் அரித்மெட்டிக்குள்ளே எங்கே போனாலுமே இந்த கேல்குலேஷன் தான் இருக்க போகுது. கான்செப்டை புரிஞ்சுட்டு இந்த மாதிரி கேல்குலேஷன் தான் பண்ண போகிறீங்க. அப்போ டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ரயில்வே போனாலும் சரி எஸ்எஸ்சி போனாலும் சரி கண்டிப்பாக அஞ்சு சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். இதே சிம்பிளிஃபிகேஷனில் தான் ரீசனிங்கில் வேறு நேமில் கேட்பாங்க, அதாவது அந்த ப்ளஸ்ஸு க்ராஸு மைன் இதெல்லாம் மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் டெய்லி பத்து சிம்பிளிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன ஆனாலும் சரி ஒரு அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க. பத்து சிம்பிளிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ தேர்ட்டி செகண்ட்ஸுங்கும் போது ஒரு நிமிஷத்தில் மூணு சிம்பிளிஃபிகேஷன் போடலாம். அப்போ பத்து சிம்பிளிஃபிகேஷனுங்கிறது மூணு டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி பண்ண மேக்ஸில் வந்து ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிரும்.
ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நீங்கள் இப்போது எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேலேருந்து என்டிபிசி குரூப் டி ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன், அடுத்து ஆர்பிஎஃப்க்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஓகேவா. ஆல்ரெடி ஏஎல்பிக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சைடும் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்லேருந்தும் வருஷம் ஒவ்வொரு வகையான எக்ஸாம்ஸ் வந்து இருக்கதா செய்யுது. ஸோ எல்லாத்துக்குமே சிலபஸ் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு, சில எக்ஸாமுக்கு எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் இருக்கும். அந்த இங்கிலீஷில் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல் போகிறீங்க அப்படின்னா அதில் டிஸ்கிரிப்டிவும் இருக்கும் அப்ஜெக்டிவ் இருக்கும் அவ்வளோதான். ரொம்ப ஒரு நார்மலான ஒரு பேசிக் லெவல் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படிங்கும்போது சிலபஸ் வேறு எதுவுமே கிடையாது. மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் இருக்க போது. இதில் ரொம்ப மேஜர் பார்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் ரீசனிங் தான். இவங்க ரெண்டு வரையும் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்பீடுக்கு கொண்டு வந்துட்டீங்கனாலே நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ஒரு 80% ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி கேட்டாலும் தப்பிச்சிடலாம். மேக்ஸ் ரீசனிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா, நான் ரயில்வே வச்சு சொல்கிறேன், சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் ஓரளவுக்கு படிச்சுட்டு மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப நல்லா பண்ணிங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ எஃபோர்ட் போடுங்க, ஸ்டார்டிங்லேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. கண்டிப்பாக ஆரம்பத்துலேருந்து படித்தவங்க யாருமே ஃபெயில் ஆனதாக ஒரு இதே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து படிக்காமல் அந்த கடைசி நேரத்தில் படிக்கிறது, பாதியிலே விட்டுட்டு போகிறது, இல்லை நோட்டிஃபிகேஷன் வருமா வராதான்னு யோசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஒரே டவுட்டாக இது பண்ணுறவங்க மட்டும்தான் இங்கே ஃபெயிலியரை மீட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் டீமோட்டிவேட் ஆகாமல் உட்காந்து கரெக்டாக படிங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பிகினராக இருக்கீங்க, எங்கேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் பாஸ்ன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அதில் 200% அதில் இருக்க கிளாஸஸ் எல்லாமே அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். அதில் டெய்லி லைவ் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி லக் யாருமே கிடையாது. ஏன்னா ஒரு 6 மந்த்ஸ்லேயோ 1 இயர்லேயோ கண்டிப்பாக உங்களால் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நானும் கிளியர் பண்ணியிருக்கேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு ரெடி பண்ணுறது தான் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1499 தான். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய 1000+ ரெக்கார்டட் கிளாஸஸு, லைவ் கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாமே. இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது, கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஆனால் இதை எப்போனா அடுத்த வாரம் எக்ஸாம்னா இந்த வாரம் இதெல்லாம் முடிக்க முடியாது. இந்த வாரம் உட்காந்து இன்னும் ஒரு வாரம் தான் எனக்கு எக்ஸாம் இருக்குது, ஒரு வாரத்தில் இதை முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம். உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூனில் தான் என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இந்த டைமில் நீங்கள் ரயில்வேக்காகவோ இல்லை எஸ்எஸ்சிக்காகவோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக ஒரு 6 மாதம் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 0 லெவலில் உள்ள வரீங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டாப்பர் லெவலில் ஸ்கோர் பண்ண முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும் ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்லேருந்து வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ்னு ஒரு மெசேஜ் வரும், ஒரு வெல்கம் மெசேஜ் வரும் ஓகேவா. அந்த மெசேஜில் நீங்கள் ஒரு ரிப்ளை கொடுத்தா போதும், ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா போதுமானது. ஸோ டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மார்ச் 10 கூகுளிலேருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ ஏன்னா ஆப் எல்லாமே டீலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரப்போகுது, அதாவது யாருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது, எஜுகேட்டர்ஸ்க்கு. ஸோ ஆப் வச்சுருக்கவங்க எல்லாருமே கூகுளுக்கு ஒரு ஷேர் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. பில்லிங் பாலிசிஸ் எல்லாமே மாறுது, இதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ மார்ச் 10 அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மார்ச் 1 சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னாங்க, இப்போ மார்ச் 10 சொல்லியிருக்காங்க டேட்டு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த டைமில் ஜாயின் பண்ணிங்கன்னா வெறும் 1499 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. ஸோ இதை மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ஸோட அக்சஸ் வாங்கிட்டு அதில் இருக்க லைவ் கிளாஸஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகே. வெறும் ரயில்வே எக்ஸாம் மட்டும் கிடையாது, எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணனா இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே. இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். இதில் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிகினருக்கான 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் இருக்கும் ஓகே. ஸோ இதில் டெய்லி நடக்கக்கூடிய லைவ் கிளாஸ், புதுசாக வர ஸ்டூடெண்ட்டு எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ கண்டென்ட், அதுக்கடுத்து லைவ் கிளாஸ்ன்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதே மாதிரி டெய்லி லைவ் நடக்கும்போது 9:00 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் லைவில் ஜாயின் பண்ணிவிட்டு
லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு 1500 கண்டிப்பாக உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் படிக்க வேண்டிய வேலை மட்டும்தான். ஓகேவா? நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகே? ஸோ இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கும் போது ஸ்ட்ரெஸ் வரும், விட்டுட்டு போயிடலாமான்ருக்கும், என்னடா இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும். இப்போது படிக்கும் போது கஷ்டப்படுவோம், அந்த கஷ்டத்துக்கான பலன் எல்லாமே ஒரு டைம் கிடைக்கும். நம்ம சாம்பியனாக மாறக்கூடிய ஒரு நாள் வரும், அதை மட்டும் மனசில் வச்சுட்டு டெய்லி படிங்க, கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியலன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 9044337935. ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க்கு, டெலகிராம் சேனலோட லிங்க்கு, வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் வந்து இதுவரைக்கும் ஒரு 22 லைவ் கிளாஸஸ் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம லைவ் கிளாஸஸோட வீடியோவை நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ 22 கிளாஸஸ் போயிருக்கா, அந்த 22 கிளாஸில் ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு லைவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் சால்வ் பண்ணுவாங்க, அவங்க சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் சால்வ் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் லைவ் கிளாஸஸ் எல்லாமே. ஸோ இன்னும் டிலே பண்ணாதீங்க. ஸோ ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குயிக்காகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டைம் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கிளாஸஸும் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும், டீம்லேருந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ், இல்லை குவான்ஸ் ப்ளஸ் ரீசனிங் கிளாஸஸ், இல்லை ALPக்கான டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா ALPக்கான டெஸ்ட் சீரீஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே? ஸோ இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். திருப்பியும் அடுத்த கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். டெய்லி யூடியூப்பில் குவான்ஸுக்கான ஸ்டடி பிளான் கொண்டு போயிட்டு இருக்கோம், அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஷார்ட்ஸில் எந்தெந்த குவான்ஸ் கொஸ்டின் எல்லாமே நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ண முடியுமோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டெய்லி ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் வீடியோஸு, இதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது, இதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.